ஹலோ, நான் வந்து இந்த செஷன் வந்து புதுசாக வர டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் புதுசாக வர டைரக்டர்ஸ் அவங்க கோசம் பண்ணியிருக்கிறேன். நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும் நம்ம மனசில், எனக்கும் இருக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கும் இருக்கும். நம்ம எப்படி என்ன மாதிரி படம் பண்ணணும், எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்புறம் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, அப்புறம் ரைட்டர்ஸு, இதெல்லாம் பற்றி தெரியறதுக்கோசம் ஒரு சில டைரக்டர்ஸ்கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்டேன். இப்போ பாருங்க, திரைப்படம் என்பது ஒரு கலை வடிவம், அது மிகப்பெரிய வணிகமும் கூட. கலை வடிவம் கெடாமல் வணிகம் புரிய முடியும் என்று நினைக்கிறீர்களா? இரண்டையும் சமநிலைப்படுத்த முடியுமா? ஒரு பெரு வணிகம் இருக்கிற ஒரு சூழலில் நம்ம அதை ஒரு கலைத்தன்மையான ஒரு படைப்பாக உருவாக்குங்கிறது நம்மளுடைய சவால். அப்போ இங்கே ஏற்கனவே கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், கமர்ஷியல் மூவி அப்படின்னா வெகுஜன மக்கள் இதை தான் விரும்புவாங்க, வெகுஜன மக்கள் இதை தான் ஆழமாக நம்புவாங்க, வெகுஜன மக்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு தொடர்ந்து செஞ்சு மக்கள் மன்றத்தில் வந்து மக்கள் மனசில் வந்து மிகப்பெரிய ஒரு சலிப்பையே இவங்க உண்டாக்கி வச்சுருக்காங்க. அதனால் அதற்கு மாற்றாக ஒரு தென்றல் மாதிரி, அதுக்கு மாற்றாக வந்து கலைத்தன்மையோடு இருக்கக்கூடிய வணிக படங்கள், அதாவது இந்த மத்தியம சினிமான்னு நம்ம சொல்லலாம், மிடில் சினிமான்னு நம்ம சொல்லலாம், ஒரு அதாவது ஒரு ஆர்ட் ஃபிலிமுக்கான ஒரு கலைத்தன்மையோடு இருக்கக்கூடிய விஷயங்கள், அதே சமயத்தில் வந்து ஒரு வணிக சினிமாவுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் தன்மையோட இரண்டையும் சமமாக வச்சு கடந்த 30-40 ஆண்டுகளில் இந்தியாவில் இந்த முயற்சி மிக சிறப்பாக நடந்திருக்கு. அதோட விளைவாக இன்றைக்கி அந்த மத்தியம சினிமாவிலிருந்து ஒரு முழுமையான கலைத்தன்மையோடு இருக்கக்கூடிய படங்கள் மக்கள் ரசிக்க தொடங்கியிருக்காங்க. மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய பட்ஜெட் படங்களில் அது சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சிறிய பட்ஜெட்டில் ரொம்ப எளிமையாக ஒரு கவிதை போல் அது ஒரு சாத்தியம் இருக்குது. ஒரு நவீன யதார்த்த சினிமாக்களை வந்து மக்கள் வாழ்க்கைக்கு நெருக்கமான உண்மை பேசுகிற சினிமாக்களை எடுத்து அது மக்களுடைய பாராட்டையும் வெகுமதியும் பெற முடியும் அப்படின்னு நான் ஆழமாக நம்புகிறேன். ஸோ உலகம் முழுவதும் இருக்கிற படைப்பாளிகளுக்கான சவாலும் தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு வேலை என்னென்னா இந்த மிகப்பெரிய வணிகத்தில் கலை செய்கிறது. சினிமான்றது ஒரு பெரும் பொருட்செலவில் எடுக்கிற ஒரு கலை வடிவம். அதில் வந்து போட்ட முதலீடாவது திருப்பி வரணும் அப்படின்னு நினைக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். வெறும் வணிகம் சார்ந்து மட்டுமே படமும் எடுக்க முடியாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இது ஒரு ஆர்ட். ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுலேயும் நிறைய குழப்பங்கள் நடந்திருக்கு. இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் போய் முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ரசனை மக்களோட ஒத்து போகும்போது அந்த படம் வந்து வெற்றி பெறுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில படங்கள் வந்து காலம் தாழ்ந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, சில படங்கள் வந்து கடைசி வரைக்கும் புரியாமையே போயிடும். அதுதான் இந்த கலையில் உள்ள ரிஸ்க். இதில் வந்து சேஃப் கேம்னு எதுவும் கிடையாது, சேஃப் கேம்னு எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மக்களோட ரசனையை மேம்படுத்துறதும் நம்மளோட பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் ரசனைக்காக மட்டுமே படம் பண்ணணும் அப்படின்றது, ஏன்னா நிறையா நாடுகளில் மக்களோட ரசனை வந்து மாறியிருக்கு, வளர்ந்துருக்கு. அதனால் இதுதான் அவங்க விரும்புவாங்க அப்படின்னு நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். திரைப்படம் என்பது பெரும் பொருட்செலவில் எடுக்கக்கூடிய ஒரு கலை வடிவம். ஆகவே எந்த செலவு செய்து அந்த கலை வடிவம் திரைப்படம் எடுக்கப்படுதோ அதே பொருள் அளவு அந்த படம் திரையரங்கில் ஓடி மீண்டும் ஈட்டப்பட வேண்டும்.
அப்பொழுதுதான் தொடர்ந்து திரைப்படங்கள் எடுக்கப்பட முடியும். ஆகவே திரைப்படம் என்பது முதலில் அது வணிகம்தான். அந்த வணிக ரீதியாக அந்த திரைப்படங்கள் வெற்றி பெற்றதால் அந்த அந்த நிறுவனம், அந்த இயக்குனர், அந்த நடிகர் தொடர்ந்து திரைப்படங்கள் செய்ய முடியும். ஸோ முதலில் அந்த படம் வணிக ரீதியாக பார்வையாளர்களை அதிகமாக சென்றடைய வேண்டும் என்பதுதான் அதனுடைய முதல் குறிக்கோளாக இருக்கிறது. ஆனால் சில சமயம் என்ன நடக்கிறது என்றால், வணிகம் அதிகமாகி அந்த திரைப்படம் முழுக்க முழுக்க வணிக படமாக மாறிவிடும், அதனுடைய கலைத்தன்மை அது இழந்துவிடும். சில படங்கள் என்ன நடக்கும் என்றால், கலை தன்மை அதிகமாகி அந்த படம் கலைப்படமாக மாறிவிடும், பார்வையாளர்களை ஈர்க்க தவறிவிடும். இந்த இரண்டிற்குமான சமநிலையை பேணினால் கலைத்தன்மை கூடிய ஒரு நல்ல படத்தை எடுத்துவிட முடியும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். அப்பொழுதுதான் அந்த படம் விருதுகள் பெறக்கூடிய ஒரு படமாகவும் வெற்றி பெற்ற திரைப்படமாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன். தமிழிலும் உலக மொழிகளிலும் பல்வேறு திரைப்படங்கள், வணிக ரீதியாக வெற்றியாகிற திரைப்படங்கள், கலைத்தன்மையுடன் இருக்கிற படங்களாக பல திரைப்படங்கள் இருக்கின்றன. தமிழில் மகேந்திரன் அவர்கள், பாரதிராஜ் அவர்கள், பாலச்சந்திரன் அவர்கள், மணிரத்னம் அவர்கள், அவர்கள் படங்கள் எல்லாம் கலைத்தன்மையுடன் கூடிய வணிக வெற்றி படங்களாக இருந்திருக்கின்றன. அந்த சமநிலையை மிக அழகாக அவர்கள் பேணியிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய திரைப்படமும் அதுபோன்று வெயிலும் அங்காடி தருவோம். அந்த சமநிலையை, கலைக்கும் வணிகத்துக்குமான சமநிலையை அழகாக பேணிய படங்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு திரைப்படம் எடுக்கும் நேரத்தில் இக்கதை ரசிகர்களை எவ்விதத்தில் பாதிக்கும் என்று ரசிகர்களை மனதில் வைத்து எடுப்பீர்களா, அல்லது நன்றாக ஒரு கதை சொல்ல வேண்டும் என்னும் நோக்கத்தை மட்டுமே மனதில் வைத்து எடுப்பீர்களா? மக்கள் விரும்புவதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது. மக்களுக்கு எது தேவையோ அதை அவர்கள் விரும்பும்படியாக நாம் செய்யணும். இதுதான் என்னுடைய கொள்கை. ரசிகர்களை மனதில் வைத்து நான் ஒருபோதும் எழுதுவதல்ல, அது மாதிரி நான் எழுதுவது கிடையாது. ஒரு கதையை அதை நான் அனுபவித்து ரசித்து நான் ஒரு காட்சியில் இந்த இடத்துல நான் கண்கலங்கி அழுது உணர்ந்து அதை உருவாக்குறேன். இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அது படப்பிடிக்கப்பட்டு படப்பிடிப்புக்கு போய் அதுக்கப்புறம் அது தியேட்டருக்கு நம்ம கொண்டு வர்றோம். ஸோ அடிப்படையில் அந்த கதைக்கு நம்ம நியாயம் செய்யணும். அந்த கதாபாத்திரங்களை பற்றி, அந்த கதாபாத்திரங்களுடைய நகர்வுகள், அந்த கதாபாத்திரங்கள் அதோடய மூமெண்ட்ஸ், அந்த கதையை சிறப்பாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இதுவரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை ஒரு தன்னி இயல்பாக அதை செஞ்சு முடித்த பிறகு, அதை ஒரு ஆனந்தமாக செஞ்சு முடித்த பிறகு, அதை அழுது நம்ம செஞ்சு முடித்த பிறகு, அதை நேசித்து அதை உருவாக்கிய பிறகு மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து வைக்கும் பொழுது இதை மக்கள் எப்படி எதிர்கொள்வாங்க, இதை ரசிகர்கள் எப்படி எதிர்கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டத்துக்கு நான் அப்போ வருவேன். ஆனால் எழுதும் பொழுது, அதை எடுக்கும் பொழுது எனக்கு அந்த பதட்டம் வந்ததே இல்லை. எனக்கு ரெண்டு மாதிரியும் நடந்திருக்கு. இப்போ நான் எடுத்த மூணு படத்துலேயும் நான் யோசித்து எடுக்காமல் விட்ட கதைகள்லையும், இல்லை எடுக்கணும்னு ஆசைப்படுற கதைகள்லையும் இது ரெண்டுமே நடந்திருக்கு. சில கதைகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு தோணும், எனக்கு சொல்லணும்னு தோணும். சில கதைகள் இது இந்த படம் இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. சில கதைகள் வந்து எனக்கு சொல்லப்படணும்னு எனக்கு தோணும். அதில் ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயம் மக்கள்கிட்ட போய் சேரணும், அவங்கள அது பாதிக்கணும், அவங்கள அதை யோசிக்க வைக்கணும் அப்படின்னும் எனக்கு சில கதைகள் தோன்றியிருக்கு. அதனால் ரெண்டு மாதிரியுமே எனக்கு நடந்திருக்கு. நான் திரைப்படம் என்பதை நான் எவ்வாறு பார்க்கிறேன் என்றால், ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தினுடைய ஒரு கலை வடிவம். அதனுடைய மூலம் என்னவாக இருந்திருக்கும்? எழுத்தாக இருந்திருக்கும், கவிதை, கட்டுரை, கதைகள், அதிலிருந்து கூத்து, அப்புறம் வீதி நாடகங்கள்,
மேடை நாடகங்கள், இதனுடைய விரிவாக்க ஒரு விரிவாக்கம் தான் திரைப்படம். இதில் எல்லாம் பங்கேற்க முடியாத, இதிலெல்லாம் தீர்வு காண முடியாத பொழுதுபோக்கு அம்சத்தினுடைய உச்சத்தை தொடக்கூடிய பார்வையாளர்களை அடைய வேண்டும் என்பதுதான் திரைப்படத்தினுடைய முக்கிய நோக்கம். நிறைய பார்வையாளர்களை திரையரங்கு கூட்டிட்டு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஏன்னால் திரைப்படத்தில் வணிகம் அதிகமாக இருக்கிறது, ரசிகர்களை கவர வேண்டும் என்பது அதனுடைய முதல் படியாக இருக்கிறது. அப்போது ரசிகர்களை கவர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் திரைப்படத்தினுடைய கதை அம்சம் பாடல்கள் அனைத்தும் அதற்குள் இடம்பெறும் பொதுவாக. ஆனால் இரண்டு வகை இருக்கிறது. இது கலை படைப்புகளை திரையரங்க ஒரு திரைப்படமாக தர வேண்டும் என்று எண்ணுபவர்கள் ரசிகர்களை மனதில் கொள்ளாமல், ரசிகர்களை தாங்கள் மேம்படுத்துகிறோம் என்ற நோக்கத்தில் ரசிகர்களை மனதில் கொள்ளாமல் எடுக்கப்படுகின்ற திரைப்படங்களும் ஒரு வகையை சேர்ந்த வகையாக இருக்கிறது. அதுவும் பல நேரங்களில் ரசிகர்களை சென்றடைந்துள்ளது. ஸோ இரண்டு வகையான திரைப்படங்கள் இங்கு தொடர்ந்து இருக்கின்றன. ரசிகர்களை மனதில் வைத்து கொண்டு எழுதுகிற திரைப்படங்கள், ரசிகர்களை மனதில் வைக்காமல் கதைத்தன்மையை மட்டும் மிக முக்கியமாக கவனித்து அதன் வெற்றியின் வாயிலாக ரசிகர்களை தன் பக்கம் இழுக்கிற போன்ற திரைப்படங்கள். நான் திரைப்படங்களை என்னவாக பார்க்கிறேன் என்றால், திரைப்படங்களை பார்ப்பது என்பது தொடர் ஒரு பயிற்சி தான். முந்தைய காலத்தில் ஒரு திரைப்படத்தில் 20 பாடல்கள் 30 பாடல்கள் இருந்தால்தான் ரசிகர்களை கவர முடியும் என்ற நேரத்தில், பாடல்களே இல்லாமல் அந்த நாள் போன்ற ஒரு திரைப்படம் வருகிறது, பரீட்சார்த்தியின் முயற்சியாக அந்த திரைப்படம் வெற்றி பெறுகிறது. இப்படியாக ஒரு பயிற்சியின் மூலமாக ஒரு திரைப்படத்தை பார்க்கிற ஒரு மனநிலைக்கு ஒரு ரசிகனை கொண்டு செல்லும் போது அந்த திரைப்படம், ரசிகர்களை மனதில் வைத்த திரைப்படமும் வெற்றி பெற முடியும். ரசிகர்களை மனதில் வைக்காமல் ரசிகர்களை புது முயற்சிக்கு, புது பரிசோதனை முயற்சிக்கு ஆச்சரியப்படுத்துகிற ஒரு புதிய தளத்துக்கான எடுத்து செல்கிற ஒரு முயற்சியும் வெற்றி அடைகிறது. உங்கள் படங்களை மக்கள் திரையரங்குகளில் வந்து பார்த்து உணர்ந்து ரசிக்க வேண்டும் என்று விரும்புவீர்களா, அல்லது தளம் முக்கியமல்ல கதை சொல்வதுதான் முக்கியம் என்று யோசிப்பீர்களா? தளம் மாறுவதால் திரைப்படம் எடுக்கும் முறையோ அல்லது அதன் சாராம்சமோ மாறும் என்று எண்ணுகிறீர்களா? நிச்சயமா திரையரங்கு கொடுக்குற அனுபவம் வேற, நம்ம வீட்டில் டிவியில் பார்க்குற அனுபவம் வேற. சில திரைப்படங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கிராவிட்டி மாதிரியான திரைப்படங்கள் எனக்கு திரையரங்கில் கொடுத்த அனுபவம் நிச்சயமா ஓடிடியில் கிடைச்சிருக்காது. ஆனால் அதுக்காக நான் இதுக்கு மட்டும்தான் கதை சொல்லுவேன், திரையரங்குக்கு மட்டும்தான் நான் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட மெயின் விஷயம் வந்து கதை சொல்றது, எந்த ஃபார்மேட்லையும் கதை சொல்லணும். ஆனா நம்ம செலக்ட் பண்ற கண்டென்ட் நம்மளோட மேக்கிங் ஸ்டைல் மாறுமான்னு கேட்டா கொஞ்சம் மாறதான் செய்யும். நம்ம டிவி ஸ்கிரீனை மைண்ட்ல வச்சு அந்த ஸ்க்ரீனுக்கும் ஆடியன்ஸ்கோட கனெக்டிவிட்டி மைண்டில் வச்சு தான் நம்ம படம் எடுக்க முடியும். நம்ம வந்து நிச்சயமாக தியேட்டரில் காமிக்கிற மாதிரி நிறையா ஒயிட் ஷார்ட்ஸில் நம்ம கதை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஒயிட் ஷார்ட்ஸில் இருக்கிற அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிவி ஸ்க்ரீனில் நம்ம அவங்க எப்படி மனசில் பதியும், அது கொடுக்குற இம்பேக்ட். அதனால் இந்த ரெண்டு அந்த மீடியத்தை மைண்டில் வச்சு தான் மேக்கிங் இருக்கும். கண்டென்ட் வந்து பெருசா மாறாம கண்டென்ட் எடுக்கலாம், ஓடிடி எடுக்கலாம்னு எனக்கு தோணுது. பண்றாங்க இப்ப நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரியான இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரும் பொருட்செலவுல ஒரு திரையரங்குல பாக்குற மாதிரியான படங்களை தான் அவங்க ஓடிடிக்கு எடுக்கிறாங்க. நம்ம ஊர்ல இன்னும் ஓடிடிக்கு அவ்வளோ பெரிய பட்ஜெட் இன்னும் வரல. வந்தா நம்ம திரையரங்குக்கு சமமா ஓடிடிலையும் எடுக்கலாம். ஆனா நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் விட மேக்கிங் ஸ்டைல் ஓடிடிக்கும் சினிமாவுக்கும் மாறும். இது ஒரு சிக்கலான கேள்விதான். என்னுடைய படங்கள் வந்து ஏன்னா சினிமா வந்து ஒரு சில்வர் ஸ்கிரீனுக்கான ஒரு மீடியம், பெரிய பெரிய அரங்கில் மக்கள் பெருந்திரளாக வந்து உட்கார்ந்து
அதை அமைதியாக ரசிக்கக்கூடிய அல்லது ஆரவாரமாக ரசிக்கக்கூடிய ஒரு கலை வடிவம். அதனால் அது திரையரங்கில் வந்து அது கவனிக்கப்படுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு கேமராவால் வந்து நம்ம ஒரு கதையை வந்து அதோடய களத்தில் அதோடய நிலத்தில் நம்ம எடுக்கும்போது அதோடைய முழுமையான அந்த உணர்வு அப்படிங்கிறது வந்து திரையரங்கில் நமக்கு சாத்தியமாகுது. ஆனால் தமிழ் சினிமா சூழலில் சிறு படங்களுக்கு திரையரங்குகளே நமக்கு கிடைக்கிறதில்லை. இதுதான் உண்மை. கலாபூர்வமான சிறு படங்கள் திரையரங்குகள் நமக்கு கிடைக்கிறதில்லை. அது அப்படியே வந்தாலும் மக்கள் கவனிக்கிறதுக்கு முன்னாடி அது எடுக்கப்பட்டுருது. பெரிய வணிக படங்கள் மாதிரி எடுத்த உடனே, பெரிய ஸ்டார் நடிக்கிற படங்கள் மாதிரி எடுத்த உடனே மூணு நாளில் வந்து அரங்கு நிறையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நிறையாத பட்சத்தில் வந்து அந்த படத்தை வந்து அவங்க வந்து எடுத்துடுறாங்க. ஸோ இப்படி ஒரு அபாயம் இருக்குது திரையரங்கில். என்னைய மாதிரி ஒரு மிடில் சினிமா அல்லது அதை தாண்டி ஒரு பியூர் சினிமா நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிற கலைஞனுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால். ரொம்ப எளிதாக இதை தோல்விப்படன்னு சொல்லிடுவாங்க. இன்றைக்கி ஆல்டர்னேட்டிவ் மீடியம், அதில் வந்து உலகம் முழுவதும் இருக்கிறவங்க நம்மளுடைய படங்களை பார்க்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இருக்கிறதுனால அதில் எடுக்கப்படுற சிறிய பட்ஜெட் படங்கள் ஒரு நம்பிக்கை அளிக்குது. அளித்தாலும் இந்த ஓடிடி தளம் உருவாகியிருக்கிற இந்த சூழலில் அங்கேயும் அங்கே இருக்கிற அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் எந்த மாதிரியான படங்கள் வரணும், எந்த மாதிரியான படங்களை நாம் ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான சில வரையறைகள் வச்சிருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அதனால் ஒரு நல்ல சினிமா எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு கலைஞனுக்கு ஒவ்வொரு படமுமே ஒரு புது முயற்சி தான், புது சவால் தான். இந்த சவாலை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறது தான் நாம் இந்த கலைக்கு செய்கிற நியாயம். ஒரு எந்த ஒரு கலைப்படைப்புக்கும் அதற்கான பாராட்டுகளும் விமர்சனமும் மிக முக்கியமாக தேவை. ஒரு கலைஞன் அதிகமாக எதிர்பார்ப்பது ரசிகர்களிடமிருந்து, வாசகர்களிடமிருந்து வரும் எதிர்வினை, அது பாராட்டு, விமர்சனம், திட்டுதல், இப்படி பல்வேறு எதிர்வினைகள் இல்லாமல் தொடர்ந்து செய்யப்படும் ஒரு கலைப்படைப்பு மிகப்பெரிய சோர்வை ஒரு கலைஞனுக்கு வழங்கிவிடும். இந்த வகையில் திரைப்படங்கள் என்று எடுத்துக்கொள்ளும்போது அந்த திரைப்படம் திரையரங்கில் வெளியாகும் போது ரசிகர்கள் கூச்சலிட்டு ஆர்ப்பரித்து விசிலடித்து ஒரு திரைப்படத்தை கொண்டாடும் போது அந்த இயக்குனர் நடிகர் அனைவரும் உடனே அந்த மகிழ்ச்சியை தாங்களுக்கான மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்வதும் அது ஒரு பெரும் மகிழ்ச்சி, அது பெரும் சந்தோஷம். நாம் இந்த இடத்தில் ரசிகர்கள் கைதட்டுவார்கள் விசிலடிப்பார்கள் நினைத்து வைக்கிற ஒரு இடத்தில் கைதட்டு விடுவதும், இந்த இடத்துல என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருக்கும்போது அந்த இடத்தில் ரசிகர்கள் கைதட்டுவதும், இந்த இடத்தில் சமயம் அந்த கிளைமேக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறப்ப தியேட்டரில் ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதும், இப்படியுமே ஒரு கலைப்படைப்பினுடைய வெற்றி தோல்வியை, ஒரு கலைப்படைப்பு எந்த அளவுக்கு ரசிகர்களை சென்றடைகிறது என்பதை நாம் திரையரங்கில் மிக எளிதாக அதை கண்டறிந்து விட முடியும். அதனுடைய வெற்றி தோல்வி, அது ரசிகர்களுடைய விருப்பம், பத்திரிகைகளுடைய பாராட்டு, இப்படி அனைத்தும் திரையரங்கில் ரசிகர்கள் ரசிப்பதை மையமாக கொண்டே அது வடிவமைக்கப்படும். இதுதான் திரையரங்கில் ஒரு படம் வெளியாகும் போது நம்மளுக்கு கிடைக்கிற எதிர்வினைகள். அது உண்மையான ஒரு பெரும் மகிழ்ச்சி, ஒரு கலைஞனுக்கு பெரிய சந்தோஷம். திரையரங்கில் ஒரு படம் வெற்றியடைவதும், 100 நாட்களை கடந்து விடுவதும், விசிலும் பாராட்டும் கைதட்டுகளும் கிடைப்பது வந்து திரையரங்கில் நிகழ்கிற ஒரு அற்புதமான தருணம். நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன் வந்து ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் பார்க்குறப்ப அந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, அது நல்ல படமா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்து நண்பர்கள் குழம்புவாங்க. ஆக்சுவலாக அந்த படம் திரையரங்கில் வரப்ப திரையரங்கில் பெரும் வெற்றி இருக்கு. நான் முன்னாடியே நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இப்போ அங்காடி தெருக்கெலாம் அப்படி தான், அங்காடி தெருக்கெலாம் ஒரு 7 ஸ்க்ரீனிங் யார் யாருக்கோ போட்டோம்,
அப்போ அவங்க வந்து வெவ்வேறு காரணங்கள் சொல்லி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தியேட்டரில் இது எப்படி போகும்னு தெரிலன்னு ஒரு ஒரு குழப்பமான பல பதில்கள் இருந்தாங்க. ஆனால் பட் திரையரங்கில் அந்த படம் வெளியாகிறப்ப பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இதே இது வந்து காதலுக்கு மரியாதை போன்ற சேது போன்ற படங்களுக்கு ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் அந்த படம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் பல பேர் குழம்புனதும் தியேட்டரில் படம் பெரிய சக்ஸஸ் ஆனதுமா நடந்திருக்கு. ஸோ நான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு ப்ராடக்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் அதனுடைய சக்ஸஸ் ரேட் அதனுடைய உயர்வு தன்மை இது வந்து நம்ம வெப்சீரீஸில் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் மிச்ச விஷயங்களில் கணித்துவிட முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா பல அவார்டு வாங்கின திரைப்படங்களை வந்து நம்ம வந்து திரையரங்களை பார்க்குறப்ப சில படங்கள் மிக பிரமாதமான படங்கள், சில படங்கள் பார்க்குறப்ப இந்த படத்துக்கு எதுக்கு அவார்டு கொடுத்தாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ லாபி இருக்கோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படம் வெற்றி அடையும் போது அதனுடைய கலைத்தன்மையும் ரசிகர்களுடைய மனப்பாங்கும் வந்து பார்க்குறப்ப அது வந்து எந்த டவுட்டும் இல்லாமல் கிளியராக அந்த படத்தினுடைய வெற்றியை நம்மளால் யூகிக்க முடியுது, விவாதிக்க முடியுது, சரியாக பொருத்தி பார்க்க முடிகிறது. நாம் எப்பொழுதும் இந்திய திருவிலகில் திரைக்கதை ஆசிரியர்களின் பங்களிப்பை குறைவாக மதிப்பிடுகிறோம் என்று தோன்றுகிறது. இந்த சூழலை சரி செய்ய திரைக்கதை ஆசிரியர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க சிறந்த திரைக்கதை ஆசிரியர்கள் நமக்கு உருவாக உங்களிடம் ஏதேனும் யோசனை உள்ளதா? திரைக்கதை ஆசிரியர்களுடைய பங்களிப்பு வந்து ஹிந்தி ஃபீல்டில் வந்து ரொம்ப இன்னைக்குலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மலையாளத்தில் கூட நிறைய திரைக்கதை ஆசிரியர்கள் வந்து உருவாகி வந்திருக்கிறாங்க. கதாசிரியர்களை திரைக்கதை ஆசிரியர்களை பெரிதாக கொண்டாடுறாங்க. தமிழில் அந்த தொடர்ச்சி நம்மகிட்ட இல்லாமல் இருக்காச்சு. நம்மள்கிட்ட வந்து தமிழில் வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தோடு தான் ஒரு டைரக்டர் வந்து வெளிவர முடியுது, உங்களுக்கு படங்கள் கொடுக்க முடியுது. ஸோ தமிழில் வந்து அந்த திரைக்கதை ஆசிரியருக்கான இடத்தை நம்ம உருவாக்கணும். அப்படி நம்ம வந்து படத்துக்கு எழுத யாராவது கூப்பிட்றதா இருந்தால் அவங்க வந்து சிறுகதை ஆசிரியராக நாவல் ஆசிரியராக ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க திரைப்படத்துக்குள்ளே வர்றதுக்கும் ஒரு திரைக்கதை ஆசிரியராக இருக்கிறவர் திரைக்கதைக்குள்ளே வந்து ஒரு வேலை செய்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பல திரைப்படங்கள் வந்து திரைக்கதையினுடைய சரிவு காரணமாக தோல்வி தழுவுது. அப்போது நாம தான் திரைக்கதை ஆசிரியர்களை வந்து வளர்த்தெடுக்கணும். வளர்த்தெடுக்கணும்னா எப்படின்னா வந்து அவங்களுக்கு கம்மியான பேமெண்ட் கொடுக்குறப்ப அவங்க வந்து இயக்குனர் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ திரைக்கதை ஆசிரியருக்கான ஸ்பேஸ், டைம், மரியாதை, நல்ல சம்பளம் இதை வந்து ஒரு இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகரும் அதிகப்படுத்தும் போது அதை தீர்மானிக்கும் போது ஒரு ஒரு இயக்குனருக்கு இணையாக ஒரு நடிகருக்கு இணையாக திரைக்கதை ஆசிரியருக்கான மரியாதை சம்பளம் அனைத்தும் தரும்போது திரைக்கதை ஆசிரியர்கள் என்ற ஒரு ஒரு தனியான ஒரு இனம் உருவாகும். அது உருவாகணும்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பே பண்ணணும், மரியாதை கொடுக்கணும், அவங்கள வந்து கொண்டாடணும். அப்போ தான் ஓகே சிறைக்கையாக இருந்து நம்ம இங்கே வந்து இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஸோ நான் தொடர்ச்சியாக அதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ வரும் காலங்களில் நல்ல ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் தமிழ்லையும் உருவாகி வருவாங்கன்னு நான் ஆழமாக நம்புகிறேன். நிச்சயமாக திரைக்கதை ஆசிரியர்களுக்கான அங்கீகாரம் நம்ம ஊரில் ரொம்ப கம்மி இல்லைன்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு வெகுஜனத்திட்ட போயிட்டு அவங்கள்ட்ட ஒரு நடிகர் பேரோ இயக்குனர் பேரோ இல்லை ஒரு இசையமைப்பாளர் பேரோ ஒளிப்பதிவாளர் பேர் பாடலாசிரியர் பேர் பாடகர்கள் பேர் கேட்டிங்கன்னா நிறையா சொல்லுவாங்க. ஆனால் ஒரு திரைக்கதை ஆசிரியர் பேரை சொல்லுங்கன்னா ரொம்ப நேரம் யோசிப்பாங்க. நல்ல திரைக்கதை இல்லாமல் ஒரு திரைப்படமே இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அதை எழுதுகிற திரைக்கதை ஆசிரியர்களுக்கும் அந்த வேலைக்கும் இங்கே எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னா அங்கீகாரம் இருக்கு மெயினா அப்படின்னா ரொம்ப குறைவு. இங்க ஒரு சூழல் இருக்கு, திரைக்கதை எழுதுறவங்க தான் இயக்கணும் இல்லை இயக்குனர் தான் திரைக்கதை எழுதணும் அப்படின்னு அது கட்டாயம் கிடையாது. திரைக்கதை ஆசிரியர்களோட வேலை வேற, இயக்குனரோட வேலை வேற. எல்லா திரைக்கதை ஆசிரியர்களும் நல்ல இயக்குனராக ஆகணும்ன்ற அவசியம் இல்லை, எல்லா நல்ல இயக்குனர்களும் நல்ல திரைக்கதை எழுதணுன்ற அவசியமும் இல்லை. ரெண்டுத்தோட நேச்சரே வேற. அந்த சிக்கல்ல நிறைய பேர் நல்ல டைரக்டர் ஆகாம நல்ல ரைட்டர் ஆகாம போயிடுறாங்க. இங்க ஒரு பெரிய அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்காததுக்கு, திரைக்கதை ஆசிரியர்களுக்கு கிடைக்காததுக்கு ஒரு பெரும் பங்கு இயக்குனர்களுக்கும் தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் இருக்கு. ஃபஸ்ட் என்னன்னா ஒரு
கதாசிரியரோட கதையை எடுத்தா மனம் வந்து ஃபுல்லா கதை இல்ல திரைக்கதைன்னு அவங்க பேரை போடுற ஒரு மனப்பான்மை இங்க பெருசா இல்ல. நிறைய பேருக்கு மூலக்கதைன்னு மட்டும் அவங்க பேரை போட்டுட்டு இவங்க பேரை போடுறது அதுல எனக்கு என்னன்னே தெரியல. மூலக்கதைன்னா என்ன, கதைனா என்ன? இப்ப ஸ்டீஃபன் கிங்கோட நாவல ஸ்டான்லி கியூப்ரிக் எடுக்கிறாரு ஷைனிங்னு, நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டாரு ஸ்டான்லி கியூப்ரிக். ஆனா ஸ்டோரி யாருக்கு? ஸ்டீஃபன் கிங்கோட ஸ்டோரி தான் அது, அது படத்துல அவர் பேர் தான் வரும் ஸ்டோரின்னு. மூலக்கதைன்னா வராது அது, இங்க மட்டும் ஏன் அப்படி வருது? அதே மாதிரி திரைக்கதையில வந்து தேவையில்லாம கதைன்னு போட்டுட்டு திரைக்கதையில இவங்க பேரை போடுறது, அந்த கிரெடிட்டை ஃபுல்லா கொடுக்குற ஒரு மனப்பான்மை இங்க இல்லை. அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம்னா ஸ்டோரி ரைட்ஸ். ஏன்னா யார் பேர்ல அந்த கதை திரைக்கதைன்னு யார் பேர்ல வருதோ அவங்களுக்கு அந்த ஸ்டோரி ரைட்ஸ் போயிடும், அது ஒரு காரணமா இருக்கலாம். இன்னொரு விஷயம், நிறைய திரைக்கதை ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ் கிடைக்கல, ஸ்டோரி ரைட்ஸ் கிடைக்கல. இப்ப ஒரு படம் வந்து வெற்றி பெற்றா பல மொழிகள்ல அந்த படம் எடுக்கப்படுது, அதுக்கான எல்லா தொகையும் போய் அந்த ரைட்டருக்கு சேருதானா இல்லை. ஏன்னா பொதுவாகவே இங்க முதல் படத்துலேயே ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுறாங்க ரைட்டர் அந்த ஸ்கிரிப்ட் வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு அப்படின்னு. இல்லைன்னா சில பேர் ஒரு கம்மி ஷேர் ரைட்டருக்கு கொடுத்துட்டு பெரும்பான்மையான பங்கை தயாரிப்பு நிறுவனம் எடுத்துக்கிறாங்க. அது எப்படி அப்புறம் அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கான ஒரு மரியாதையே இல்லையே, அவங்க இத்தனை வருஷமா யோசிச்சு எழுதுனதுக்கான ஒரு இதே இல்லையே. திரைக்கதை திரைக்கதை ஆசிரியர்களுக்கு தான் சொந்தம், அவங்க பேர் ஃபுல்லா வரணும் அந்த படத்துல அப்படின்னா நிறைய பேர் வருவாங்கன்னு எனக்கு தோணுது. திரைக்கதை என்பது சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். அந்த திரைக்கதைக்கான பயிற்சி அப்படிங்கிறது ஏறக்குறைய அது காட்சிபூர்வமாக அது எப்படி உருவாக போகிறது அப்படிங்கிறது மிக நுட்பமாக உணர்ந்த ஒருவரால் மட்டும்தான் திரைக்கதை எழுத முடியும். கதை எழுதிடலாம், திரைக்கதை அப்படிங்கிறது அது எப்படி காட்சிபூர்வமாக நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு உணர்ந்தவரால் மட்டுமே வந்து திரைக்கதை அப்படிங்கிறது எழுத முடியும். அப்போ என்னென்னா சினிமா லாங்குவேஜ் அப்படிங்கிறது அவருக்கு ஃபுல்லாக தெரியணும். ஒரு கதை சொல்லப்படும் இந்த யுத்தியில் அவருக்கு சினிமா மொழி அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். சினிமா மொழி அப்படி தெரியாத பட்சத்தில் என்ன ஏற்படும்னா நிறைய உரையாடல்களோட இருக்கிற ஒரு சினிமாவாக அது உருவாகும். அப்போ எந்த இடத்துல மௌனம், எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல அதிகமாக பேசணும், எந்த இடத்துல பேசவே கூடாது, அப்புறம் இந்த கதையுடைய நேர்த்தி என்ன, இந்த கதை எப்படி நம்ம திரையில் கொண்டு வந்தால் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய பயிற்சி. இங்கே ஏறக்குறைய இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள், குறிப்பாக தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் எல்லாருமே திரைக்கதை பயிற்சியோட இயக்குனர் ஆனவங்க தான். அப்போ இதற்கு மாற்றாக ஒரு யோசனை அப்படிங்கிறது தனி திரைக்கதை பயிற்சி பட்டறைகள், திரைக்கதை பற்றிய வகுப்புகள், அதை புரிஞ்சுக்கிற தன்மைகள், தொடர்ந்து உலக படங்களை பார்க்கிறது. இப்போ ஒரு கதையை திரைக்கதையை மாற்றும்போது அதுக்கு என்னென்ன மாதிரியான டீட்டெயிலிங் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றிய புரிந்துணர்வு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இது தெளிவாக உணரும்போது அதை செய்கிறதுக்கு வரலாம். இப்போ தமிழில் இப்போ இளைஞர்கள் சிலர் உருவாகிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் உலகத்தில் திரைக்கதை ஆசிரியர்கள் தனியாக உலக சினிமாவில் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கிறனால அந்த நாவல்லேருந்து ஒரு திரைக்கதை அவங்க அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது இயக்குனர் அந்த திரைக்கதையில் இயக்குனர் இருக்கார், சில படங்கள்லையும் இருக்கார், சில படங்களில் திரைக்கதை ஆசிரியர்களோடு தனியாக இருக்காங்க. அப்போ ஒரு திரைக்கதையுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. மலையாளத்தில் இது ரொம்ப சர்வசாதாரணமாக இது நடக்குது, இங்கே தமிழில் வந்து அதுக்கான சூழல் ரொம்ப குறைவாக இருக்குது. உலகம் முழுவதிலும் அதிக திரைப்படங்கள் தயாரிக்கும் நாடு இந்தியா. இருப்பினும் நம் படங்கள் ஏன் அதிக அளவு உலக சினிமாவில் முத்திரை பதிப்பதில்லை?
அல்லது உலக சினிமாவில் முத்திரை பதிப்பது அவசியம் இல்லாததா? இதுக்கு பல காரணங்கள் நினைக்கிறேன். ஒரு காரணம் வந்து நம்ம ஊர்ல பொதுவாக வணிக ரீதியான படங்கள் தான் நிறைய எடுக்கப்படுது. நிறைய பாட்டு ஃபைட்டு அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸில் அந்த மாதிரி படங்கள் அவங்க அதை பெருசாக என்கரேஜ் பண்ணுறது இல்லை. இன்னொரு விஷயம், நிறையா நல்ல படங்கள் எனக்கு தெரிஞ்சு அனுப்பப்படலைன்னு நினைக்கிறேன். நிறையா நல்ல ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பப்படலை, அது ஒரு காரணம். இன்னொரு விஷயம், நிறைய நாட்டில் ஃபெஸ்டிவல்ஸை எய்ம் பண்ணியே படங்கள் எடுப்பாங்க, நம்ம அப்படி நம்ம எடுக்கிறதும் இல்லை, அதுவும் ஒரு காரணம். ஆனால் இங்கே இப்போ வெற்றிமாறன் சார் படம், அனுராக் படம், கஷ்யப் சாரோட படம், இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து ஃபாரின் ஃபெஸ்டிவல்ஸில் நிறையா ஸ்க்ரீன் ஆகுது. இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் சினாரியோ. இப்போ வந்து நிறையா நல்ல படங்கள் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பப்படும், அது இப்போதான் அந்த கல்ச்சரே இங்கே வருது. ஃபெஸ்டிவல்ஸ்க்கு படத்தை அனுப்புகிற விஷயம் வந்து கொஞ்சம் அந்த அவேர்னஸ் இப்போதான் கொஞ்சம் ஜாஸ்தியாயிருக்கு. இனிமேல் இந்த நிலைமை மாறும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உலக தரத்தில் நம்ம படங்கள் இல்லையா அதனால் செலக்ட் ஆகலையான்னா அப்படி கிடையாது. நிறையா நல்ல படங்கள், ரொம்ப தரமான படங்கள் வருஷம் வருஷம் வந்து நம்ம ஊரில் எடுக்கப்படுது. நம்ம ஆக்சுவலாக நிறைய தியேட்டர்ஸ் இருக்கிற இடம் இந்தியா, நிறைய திரைப்படங்கள் தயாரிக்கிற ஒரு நாடு இந்தியா. என்னன்னா இங்கே வந்து முக்கியமாக மார்க்கெட்டிங்காக நம்ம தியேட்டரில் அந்த பணத்தை வந்து நம்ம திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து வணிகத்தில் வணிக ரீதியாக பார்க்குறப்ப போட்ட பணத்தை திருப்பி எடுக்கணுங்கிறது வந்து வணிகம் சார்ந்து தான் இங்கே திரைப்படங்கள் தயாராக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா வணிகம் சார்ந்து வெற்றி அடைகிற திரைப்படத்தினுடைய இயக்குனர், அந்த ஹீரோ, தயாரிப்பாளர் அதிகமாக கொண்டாடப்படுதுனால அதன் மீது பெரும் ஈர்ப்பு இங்கே இருக்கிற புது இயக்குநர்கள், எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா ஹீரோக்கும் கமர்ஷியலாக ஒரு படத்தை சக்ஸஸ் கொடுக்கணும், எல்லா லாங்குவேஜ்லையும் சக்ஸஸ் கொடுக்கணும், ஹிந்தியில் கொடுக்கணும், தமிழில் கொடுக்கணும் அப்படின்னு பெரிய வணிகம் சார்ந்து தான் இங்கே இருக்கிற மைண்ட் செட் எப்படி இயங்குதுன்னா, ஒரு ஒரு அஞ்சு லாங்குவேஜுக்கு ஒரு பெரிய படத்தை சக்ஸஸ் கொடுக்கணும், ஒரு ஹிந்தியில் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு வணிகம் சார்ந்து எல்லாரும் இயங்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குது. நம்ம ஹாலிவுட்டுக்கு நேரடியாக காம்படேட் பண்ணுறோம், அதிக பட்ஜெட்டில் படம் தயாரிக்கணும்னு ஆசைப்பட்றோம், ஹாலிவுட் தயாரிக்கிற சயின்ஸ் ஃபிக்ஷன் போன்ற ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து நேரடியான அங்கே போட்டியாக இருக்கிறதுனால இங்கே வணிகம் சார்ந்த திரைப்படங்களுக்கான அதிக விருப்பம் இருக்குது. அதனால் வந்து உலக திரைப்படங்கள், வேர்ல்டு கிளாசிக்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஆட்கள் ஒவ்வொரு மொழியிலையும் மிகவும் கம்மியாக இருக்காங்க. இப்போ தமிழில் கம்மியாக இருக்காங்க, மலையாளத்தில் கொஞ்சம் இருக்காங்க, பெங்காலில் இருக்கிறாங்க, கன்னடத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க இப்படின்னு சில ஒரு மூணு நாலு லாங்குவேஜில் தான் அரிதான ஆட்கள், ஒரு ரெண்டு மூணு ஆட்கள் இவ்வளோ தான் இருக்கிறாங்க. ஸோ அது அது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த இந்த அடூர் கோபாலகிருஷ்ணன் சார்லாம் வந்து அந்த ஒரு வேர்ல்டு சினிமா எடுக்கிறாருன்னா அதுக்கான ப்ராப்பரான கம்பெனியை அவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும், அதை ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணுறதுமா அவருக்கு ஒழுங்கான ரிட்டர்ன்ஸ் அவருக்கு வந்துடுது. அது போன்று நம்ம வந்து அதுக்கான ஒரு அழகான செட்டப்பை வந்து இப்போ பாலிவுட்லேயும் பண்ணுறாங்க. தமிழ்லேயும் வந்து ஒரு வேர்ல்டு கிளாசிக் எடுக்கிறப்ப திரையரங்கில் திரைப்பட விழாக்களை போய் அந்த படம் வந்து பணம் ஈட்டின பிறகு அதை வந்து ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணலாம். இப்போ டூலெட்டை வந்து செலின் அவர்கள் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி கான்சியஸாக அந்த படங்கள் திரைப்பட விழாக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளால் நல்ல திரைப்படங்களை உலக அரங்கில், கேன்ஸ் போன்ற இடத்துல வந்து திரையரங்கில் ஓடக்கூடிய, மரியாதை ஏற்படக்கூடிய படங்களை நம்மளும் உருவாக்க முடியும். உள்ளூரில் நேர்த்தியாக எடுக்கப்படுகிற சினிமா தான் உலக சினிமா. அப்போ உலக சினிமாவில் இன்று உலகம் முழுவதும் இருக்கிற சினிமாவுக்குள்ள அவங்க ஊரில் இருக்கிற வாழ்க்கையை தான் அவங்க பதிவு பண்ணுறாங்க. அப்போ உலக நாடுகளில் ஏன் இந்திய சினிமாக்கள் கவனிக்கப்படலை அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு அடிப்படையான காரணம் வந்து சினிமா மொழி அப்படிங்கிறது வந்து அது ஒரு உலக மொழி. அந்த உலகத்துக்கான ஒரு மொழி. நாம்
இங்கே எடுக்கிற படங்கள் சினிமா உலக மொழியின் இலக்கணங்களோடு இல்லாமலும் அதே சமயத்தில் நம்மளுடைய மரபு வழியில் நாடகங்கள்லேருந்து நம்ம வந்தனால புராணங்கள்லேருந்து நாடகங்கள்லேருந்தும் கதைகள் உருவாகி மக்கள் அந்த மக்களுடைய விருப்பம் இதுதான், மக்கள் இதை விரும்புகிறாங்க, மக்கள் இதை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம முதல்ல நாடகத்தை சினிமாவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போனோமோ அப்போ பாடல் இன்னப்புற விஷயங்கள் இப்படி ஒரு கதையை மட்டும் சொல்வதற்கு பதிலாக அதை வந்து மகிழ்ச்சியூட்டுறோன்ற பேரில் அதில் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்து வைக்கும் பொழுது அது ஒரு சினிமா இலக்கணத்திலிருந்து வெளியே வந்துடுது. அது நேர்த்தியாகவும் அந்த தரம் அப்படிங்கிற ஒரு இடத்திலிருந்து கொஞ்சம் கீழே இறங்குது. எப்படி நம்ம வந்து ஒரு ஈரானிய படத்தை வந்து நாம் எந்த தடையும் இல்லாமல் இங்கே உட்கார்ந்து பார்த்து அதை நம்ம ரசிக்கிறோமோ அது மாதிரி நம்ம படங்களையும் இந்த உலகம் ரசிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து சினிமாங்கிறது உலக மொழி, அது நம் மொழி பேசுகிற வாழ்க்கையை நேர்த்தியாக பதிவு செய்யும் பட்சத்தில், உண்மையாக பதிவு செய்யும் பட்சத்தில் வந்து அது அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரும்ன்றது என்னுடைய ஆழமான கருத்து. இந்த ப்ரோக்ராம்னால உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டில் தி நெக்ஸ்ட் டைம்.